ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது நம்ம கடந்த நேற்றும் இன்றைக்கும் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதுவும் டாப்பில் இருக்கக்கூடிய மிட்கேப்ஸ் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம ரெண்டு ஸ்டாக்கை பார்த்துட்டோம். இன்றைக்கி மூணாவதாக வர்தமான் டெக்ஸ்டைல்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நமது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நம்ம வாட்ஸ் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் தயவுசெய்து ஜாயின் பண்ணிடுங்க. இமீடியட்டாக நம்மளோட மெசேஜ் உங்களை வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர்தமான் டெக்ஸ்டைல்ஸோட கன்சாலிடேட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் கிட்ட 1926 கோடி ரூபாயாக இருக்குது இந்த ஜூன் 2021 குவார்டரில். இது 135.72% இயர் ஆன் இயருக்கு இதோட க்ரோத் அதிகமாக இருக்குது இவங்களோட நெட் சேல்ஸ். இந்த நெட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2020 ஜூனை கம்பேர் பண்ணும்போது அது 817 கோடியாக இருந்தது, இப்போது 1926 கோடியாக உயர்ந்திருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியரஸ்ட் 314 கோடியாக இருக்குது இது ஜூன் 2021 இவங்களோட நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. இது லாஸ்ட் ஜூன் 2020 பார்த்திங்கன்னா வெறும் 64 கோடியாக தான் இருந்தது. இது இவங்களுக்கு ஒரு நல்ல சேல்ஸுக்கான ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் இது. வர்தமான் டெக்ஸ்டைலோட இபிஎஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55.58 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இது லாஸ்ட் ஜூன் அந்த ஜூன் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 2020 11.38% தான் இருந்தது. இந்த வர்தமான் டெக்ஸ் ஷேர்ஸை பார்த்திங்கன்னா ஜூலை 28 அன்னைக்கு பார்த்திங்கன்னா 1899.35% இருந்திருக்கு. இது என்எஸ்சியில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆனால் அந்த டைம் ரேட்டு. இதில் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா கடந்த 6 மந்த்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 80.96% இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. இது 12 மந்த்ஸில் 1 இயரில் பார்த்திங்கன்னா 199.25% இதோட ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கு. இப்போது இந்த கரண்ட் ஸ்டேட்டஸில் இன்றைக்கி அந்த ஸ்டாக்கு 1656.75 அப்படிங்கிற ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு 93 ரூபா டவுன் ஆகிருக்கு. இது இன்னையோட பொசிஷன் இந்த ஸ்டாக்கு. இதோட ஸ்ட்ரென்த்னு பார்த்திங்கன்னா ஒரு குட் குவார்ட்டர்லி க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரீசனபுளான ஸ்டாக்கு தான் இது. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருந்திருக்கு இந்த ஸ்டாக்கில். இன்னொன்று என்னென்னா இந்த கம்பெனிக்கு லோ டெப்ட்டு, இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இன்க்ரீஸ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கடந்த 4 குவார்ட்டரில் எவ்ரி குவார்ட்டரும் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்குது. இதோட இன்னொரு விஷயம், கம்பெனி நோ பிளட்ஜ், ப்ரமோட்டர்ஸ் வந்து எந்த பிளட்ஜும் அவங்க ஸ்டாக் அவங்க ஹோல்டிங்ஸை பண்ணலை. எஃப்ஐஐஸும் எஃப்பிஐ இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த ஷேர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை. இது ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயருக்கு நல்ல ஒரு ஆப்ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகி ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் மார்ஜினெலாம் கொடுத்துருக்குது. இதோட ரைசிங் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி டிடிஎம் பேசிஸில் நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இதோட வீக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பிரேக் டவுனு, அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரமோட்டர்ஸும் அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக டிக்ளைன் ஆகிருக்கு இவங்களோட ப்ராஃபிட்டு. இது வீக்னஸாக பார்க்கப்படுது. 9553 கோடி ரூபா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு மிட்கேப் ஸ்டாக்கு தான் இது. இதோட டிவிடன் ஈல்டு பார்த்திங்கன்னா 1.06% ஆகிருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டால் 10 ரூபீஸு. இதோட செக்டர் பி பார்த்திங்கன்னா 22.75% ஆகிருக்கு. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா பர் ஷேர் வந்து 1069 ஒரு நல்ல புக் வேல்யூ இருக்கக்கூடிய ஷேர் தான். இதோட 52 வீக் லோ பார்த்திங்கன்னா 680 ரூபா அப்படின்ற ரேஞ்சிலையும், 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 2039.70 ரூபா அப்படிங்கிற ஒரு நல்ல ஹைக்கில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு.
இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு கடந்த ஒரு 1 இயர் ஆகி இது எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு கடந்த 24/9 இந்த ஸ்டாக்கு 745 ரூபா இருந்திருக்கு 24ஆம் தேதி ஆக செப்டம்பரில். இப்போது இது 1973 52-week ஹைக் போயிட்டு இப்போ திருப்பி 1648 ரூபா அப்படிங்கிற விலையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டாக். இது கடந்த 1 இயருக்கான ஹிஸ்டாரிக்கல் வியூவில் ஃபுல்லாகவே இந்த ஸ்டாக்கு பியரிஷ் கேண்டிலை தான் பதிவு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பியரிஷ் இருக்குது, மற்றது எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடந்த 2 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸில் இந்த ஸ்டாக்கு லாஸ்ட் பேண்டமிக்கில் மட்டும்தான் டவுன் ஆகியிருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஏப்ரல் டு ஜூன் 1 மந்த்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெக்கவர் ஆகி இது டாப் ஹைக்கு தான் போயிருக்கு. இந்த ஸ்டாக்கு எங்கேயுமே ஒரு இடத்துல கூட மறுபடியும் இறங்கி ஏறின மாதிரி தெரியல. கடந்த 1 இயரில் இதோட ரிட்டர்ன்ஸ் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. இதோட மந்த்லி டெக்னிக்கல் அனலிஸ்ட் படி மந்த்லி டெக்னிக்கல் ரேட்டிங் வந்து வெரி புல்லிஷில் தான் இருக்குது. மூவிங் ஆவரேஜஸும் சரி டெக்னிக்கல் இண்டிகேட்டரும் புல்லிஷை தான் காட்டுது. இதில் டெய்லி டெக்னிக்கல் ரேட்டிங் மட்டும் நியூட்ரலில் தான் இருக்குது. அது இந்த இப்போ இன்றைக்கி இறங்கியிருக்கனால ஒருவேளை அது டெய்லி டெக்னிக்கல் கேண்டலில் கம்மியாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ப்ரைஸ் வேல்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 48.37%, 1 இயரில் 116.27%. இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை இப்போது ஐசிஐசிஐ டைரக்ட் அதோடய டார்கெட்டு 2240 வரைக்கும் போகும் அப்படின்னு அவங்க டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு நியூஸ் தான். இது ஆகஸ்ட்டில் தான் வந்திருக்கு, ஆகஸ்ட் 3rd அன்னைக்கு. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரொமோட்டர்ஸ் கையில் 63.21%, எஃப்ஐஎஸ் கையில் 4.41%, டிஏஎஸ் கையில் 21.29%, பப்ளிக் கையில் 11.1% இருக்குது. இதில் நோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் எந்த பிளஜும் பண்ணலை, பட் அவங்களோட ஹோல்டிங்ஸை 63.27%லேருந்து 63.21% அவங்க குறைச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க குறைச்சிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்களோட ஹோல்டிங்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க 21.11%லேருந்து 20.42%. அதே மாதிரி இப்போது இந்த குவார்ட்டரில் ஜூன் 2021 குவார்ட்டரில் அவங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் ஒன்றும் குறைக்கல, அதே நிலை தான் நீடிச்சிட்ருக்கு. எஃப்ஐஐஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 4.26%லேருந்து 4.41%ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 111 நம்பர்ஸ்லேருந்து 139 இந்த ஜூன் 2021 குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. எஃப்ஐஐஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி ஃபுல்லாகவே அவங்களோட ஹோல்டிங்ஸை இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸு எந்த சேஞ்சஸும் இல்லை, எஃப்ஐஐஸ் மட்டும் கிட்டத்தட்ட 25 நம்பர்ஸாக இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான் இது. நீங்களும் இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு நல்ல கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம வீடியோ சேனலை பற்றியாக உங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வேறு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாம் அதையும் கிளாரிஃபை பண்ணலாம். நன்றி.